Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காரில் இருக்கிற சென்டர் மிரர் அண்ட் தென் சைட் மிரர்ஸை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நமக்கு தேவையான மாதிரி அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார் ஓட்டுறதுக்கு நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற விசிபிலிட்டி எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலி முக்கியம் என்ன அப்படின்னா, நமக்கு பின்னாடி வர்ற வெஹிக்கிளோட வியூ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்து ஆக்சுவலி கொடுக்கும், ரைட்? அப்போ நீங்கள் காருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரியான உடனே நீங்கள் சீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட ஃபஸ்ட் டாஸ்க்காக இருக்கும். உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்பில் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ரைட்? அதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி அண்ட் தென் சைடில் இருக்கிற மிரர்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பின்னாடி இருந்து வர்ற வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு வெஹிக்கிளுமே உங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் உங்களை வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடாது, ரைட்? அப்படி வந்து உங்கள் நாலேஜுக்கு இல்லாமல் சடனாக ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களை கிராஸ் பண்ணுதோ, இல்லை நீங்கள் லேன் மாறும்போது அதை கவனிக்காமல் நீங்கள் போனாலோ, அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே டிரைவிங் அப்படின்னாவே வந்து அது வந்து ஒன்லி உங்களோட கான்ஃபிடென்ட்டில் மட்டுமே தான் நீங்கள் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ 1% கூட உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாகக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்க்காமல் ஒரு பின்னாடி இருந்து ஒரு கார் உங்களை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, டக்குன்னு அந்த செகண்டில் வந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து சடனாக வேறு பக்கம் திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? உங்களோட சைட் மிரர்ஸை வந்து நீங்கள் கம்பல்சரியாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்ரி வந்து ஒரு 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 நிமிஷத்துக்கு வந்து அட்லீஸ்ட் 4-5 times வந்து நீங்கள் வந்து இந்த 3 mirrors நீங்கள் உங்களோட ஐபாலில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், ஓகே? ஸோ அதுக்காக வந்து அதையே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜஸ்ட் ஐபாலை ரொட்டேட் பண்ணி அந்த 3 mirrors ஒரு பறவை வந்து நீங்கள் பார்த்தணும். அப்போ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் வந்து எவ்வளோ தூரத்தில் வருது, எவ்வளோ ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நீங்கள் லெஃப்ட் சைடில் யாரோ வந்துட்டுருக்காங்க, இப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வண்டி வந்து ஓட்ட முடியும், ரைட்? ஸோ அதனால் இந்த மிரர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 2 mirrors வந்து என்ன டைப் ஆஃப் மிரர் அப்படின்னா, கான்வெக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக மிரரில் வந்து 2 types இருக்குது இல்லையா? ஒன்று வந்து கான்கேவ் அண்ட் தென் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 types இருக்குது. அதில் இந்த நம்ம யூஸ் பண்ணுற மிரர் வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ். ஏன் கான்வெக்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கான்கேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜூம்டு வியூவாக இருக்கும். உங்களுக்கு அதில் ஒரு ஒய்ட் வியூ வந்து கிடைக்காது. ஸோ அதில் வந்து ரொம்ப நேரோவான ஒரு வியூ, அதாவது உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஜூம்டாக வந்து உங்களுக்கு அந்த மிரரில் வந்து தெரியும், ரைட்? பட் இதே இது கான்வெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒய்டாக வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். அப்போ த்ரூ அவுட் த ரோடு வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களோட மிரரில் வந்து கவர் ஆகும், ரைட்? நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கும் இந்த மிரரில் அந்த இமேஜை நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் க்ளோஸராக தெரியும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்லேயே தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான், அதை எய்ம் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எடுக்கணும். நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கூடாதுனா, ஓகே இதில் தானே பக்கத்தில் தெரியுது, அப்போ அவங்க இன்னும் தூரத்தில் தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. அந்த மிரரில் என்ன டிஸ்டன்ஸில் தெரியுதோ அதுதான் ஆக்சுவல் நீங்கள் வந்து அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் கார் வந்து டிரைவ் பண்ணணும், ஓகே, ரைட்? உங்களோட சைட் வியூவில் மிரரில் வந்து ஒரு 3 sections வந்து அந்த மிரரை பிரிக்கலாம். அதை பற்றி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட மிரர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்டர் மிரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி எல்லா கார்லேயும் இதே மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை 3 பிரிக்கலாம். ஸோ எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏரியா உங்களோட இதை ஒட்டி ஒரு ஏரியா, தென் இதை வந்து இப்படி பிரிக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களோட சைட் மிரர் வந்து 3 portions வந்து நீங்கள் பிரிக்கலாம். அதில் ஒரு ஒரு போர்ஷனும் வந்து எதுக்காக அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ஷன், அதாவது உங்களை ஒட்டி இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா
கார் பாடி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த கார் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற உங்கள் காரோட பாடி வந்து இந்த போர்ஷனில் வந்து தெரியணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது இந்த போர்ஷன், இந்த போர்ஷனை வந்து ரோடு ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் மீதி இருக்கிற ஒரு போர்ஷன், அந்த போர்ஷனுக்கு பேர் வந்து, இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். ஸோ இதில் ஒரு ஒரு போர்ஷனும் வந்து எவ்வளோ இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மூணு போர்ஷனையும் செட் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குது, நம்ம தான் இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ரைட், இதில் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஏரியா இருக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களோட கார் வந்து உங்களோட மிரரில் வந்து எவ்வளோ தெரியணும் அப்படின்னா 10% ஏரியா வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபஸ்ட் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக் அப்படின்னா, உங்கள் காரே தெரியாமல் சைட் வியூ மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸே வந்து கிடைக்காது. ஓகே, அப்போ உங்கள் கார்லேருந்து பக்கத்து கார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, உங்களோட கார் வந்து உங்கள் மிரரில் தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் அந்த ரெஃபரன்ஸே நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, அதனால் கண்டிப்பாக உங்கள் கார் இருக்கணும், அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஒன்லி 10% இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோட் வியூ ஏரியா இருக்குது இல்லையா, இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு 50% ஆஃப் மிரர் வந்து இந்த ரோட் வியூ மிரரில் இருக்கணும். தென் ஸ்கை ஏரியா வந்து ஒரு 40%. ஸோ ஓவராலாக 100%. ஸோ ஸ்கை ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா, ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட வானம் தான் வந்து அந்த வியூவில் தெரியும், அது வந்து ஒரு 40% இருக்கணும். அப்போ எதுக்காக நமக்கு வந்து ஸ்கை தெரியணும், அதாவது நம்ம வந்து ரோடில் இருக்கிற வெஹிக்கிளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, எதுக்காக நமக்கு வந்து ஸ்கை அந்த இடத்துல தெரியணும் அப்படின்னா, ஸோ இதான் உங்கள் ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் உங்களோட வெஹிக்கிள் வந்து என்னாகும் அப்படின்னா, ரோடில் பாதி வியூ இருக்கும், ஸ்கையில் வந்து ஒரு பாதி வியூ இருக்கும். ஓகே, அதாவது அந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் மோஸ்ட் 2D வியூ தான் வந்து நீங்கள் உங்கள் மிரரில் பார்ப்பீங்க. ஸோ அதில் அந்த வெஹிக்கிளோட பாதி வந்து ரோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், பாதி வந்து ஸ்கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது இந்த ஸ்கை ஏரியா இருந்தால் தான் அந்த வெஹிக்கிளோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு மிரரில் வந்து தெரியும். அதனால் நமக்கு ஸ்கை ஏரியாவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு வந்து ஸ்கை ஏரியா வந்து இவ்வளோ வேண்டாம், நம்ம இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கையை நம்ம திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, உங்களோட வெஹிக்கிளோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரியா, ஸோ அதனால் கம்பல்சரியாக இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் உங்கள் மிரரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு எஃபெக்டிவாக வந்து எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்த அந்த செட்டிங்கை வந்து இப்போ லைவாக நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் நமக்கு ரைட் சைடில் இருக்கிற மிரர் தான் வந்து இது. ஸோ இது எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இதில் ஒரு ஒரு கார்லேயும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில காரில் வந்து மேனுவலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அங்கே ஃப்ரேம் வெளியில் வந்து மிரர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு சில காரில் வந்து எலக்ட்ரானிக்காக வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த இதை மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே நமக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரைட் சைடு இந்த இதை வந்து ரைட் சைடில் புஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் தென் ரைட்டை வந்து இங்கே நீங்கள் இப்படி மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இங்கே ரைட்டை மூவ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் அங்கே மிரரில் பாருங்கள், நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து அந்த மிரர் வந்து மூவ் ஆகுது. இதே லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மிரர் வந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, உங்களோட மிரரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது நம்மளோட கேமரா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக என்னோடய ஐ கான்டாக்டில் இருக்குது. அப்போது நம்ம ஏற்கனவே நம்ம டிராயிங்கில் பார்த்த மாதிரி நம்ம என்ன செட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மூணு செக்ஷன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூணு செக்ஷன் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நம்மளோட காரோட பாடி. அப்போது இந்த போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் நம்பர் 1 கார் பாடி. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ரோடு, இந்த லைன் தெரியுதா. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ரோடு ஏரியா, இதுக்கு மேலே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்கை ஏரியா. இப்போ நம்ம என்ன ரேஷியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்மளோட கார் பாடி வந்து 10% இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம், அண்ட் தென் ரோடு வந்து 50% இருக்கணும், ஸ்கை வந்து 40% இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்குது, ஏன்னா நம்மளோட காரோட பாடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸபிள் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கார் பாடியே இல்லாமலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி வச்சா எப்படி இருக்கும்னு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கார் பாடி வந்து இந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்போது
இந்த பக்கத்தில் வந்து வெஹிக்கிள் வருது, ஆனால் அது நம்மளிருந்து எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு நமக்கு தெரியுதா? எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே வந்து நமக்கு வந்து இல்லை, அது எவ்வளோ தூரத்தில் கேப்பில் வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே இது இதை வந்து நம்ம லைட்டாக நம்ம கார் பாடி 10% தெரிகிற மாதிரி இப்படி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து இப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிள் வந்து எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து இந்த இடத்துல வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது, ரைட்? அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து கரெக்டாக வந்து ஒரு 10% ஆஃப் மிரர் வந்து நம்ம கார் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஓகே, ரைட்? அப்போ ஆல்மோஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் பேக் டோரோட அந்த ஓப்பனிங் நாப் இருக்கு இல்லையா, நம்ம அது மட்டும் விசிபிளாக தெரியும். அங்கேருந்து நமக்கு கார் பேக் போர்ஷன் வரைக்கும் நமக்கு தெரியும், ஓகே, ரைட்? நெக்ஸ்ட்டு வந்து ரோடு வந்து 50% வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% இருக்குது. பட் இதை எப்படி வச்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கக்கூடாது, ஓகே? இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், நமக்கு வந்து கார் வந்து 10% இருக்குது, நம்ம கார் இருக்குது, ஆனால் ஸ்கை வந்து இல்லவே இல்லை பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோடே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், மேலே வந்து நமக்கு பின்னாடி வர்ற வெஹிக்கிளோட இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக பாதி தான் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா நான் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மளோட பின்னாடி வர்ற வெஹிக்கிள் வந்து ஸ்கையில் தான் 50% தெரியும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் டூ வீலர்லாம் வருது, ஆனால் எதுவுமே நமக்கு ஃபுல் வியூ தெரியல, பாதி தான் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு 50% இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், ஓகே, ரைட்? இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட ரோடு வந்து இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள், 50% இருக்குது. அப்போது அந்த வெஹிக்கிளில் வந்து கம்ப்ளீட் வியூ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது, ரைட்? இது வந்து ஸ்கை வந்து 40%. கரெக்டாக இந்த ரேஷியோவில் நம்ம சைடு மிரரை செட் பண்ணிக்கணும். இதே மெத்தடை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு மிரருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் வந்து இந்த நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த சென்டர் ரியர்வியூ மிரர் இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்னல் ரியர்வியூ மிரர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட ஐ கான்டாக்டில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட பேக் சைடோட வியூ வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி, அதாவது பேக் சைடு விண்ட்ஷீல் வந்து கம்ப்ளீட்டாக தெரிகிற மாதிரி இதை செட் பண்ணிக்கணும். இது வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இந்த சைடு பேக் டோரோட சைடு மிரர், அதாவது விண்டோவோட மிரர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட பேக் சைடு விண்ட்ஷீல் வந்து ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி இங்கே வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும், ஓகே? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு தெரியுது. இந்த இந்த மிரரில் இருந்து ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இடத்துல மறையுது அப்படின்னா அந்த வெஹிக்கிள் கம்பல்சரியாக உங்களோட ரைட் சைடு மிரர்லேயோ லெஃப்ட் சைடு மிரர்லேயோ கண்டிப்பாக அது தெரியணும், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இப்போ இங்கே ஒரு டூ வீலர் வந்து இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அது வந்து மறைஞ்ச உடனே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே தெரியும். இங்கேயும் தெரிகிறது மறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடில் நம்மளோட டைரக்ட் விஷனில் வந்து நீங்கள் என்ன ஆகுனா அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அந்த ரெண்டு மிரரில் இருந்து மறையும் போது அந்த வெஹிக்கிள் வந்து கம்பல்சரியாக உங்களோட நார்மல் ஸ்ட்ரெயிட் விஷனுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான பிளைண்ட் ஸ்பாட்டும் அந்த இடத்துல இருக்காது, நீங்கள் அந்த வெஹிக்கிள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க, ரைட்? ஸோ இது எப்போ இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த மிரரை வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜட்மெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகாது, ரைட்? இப்போ வந்து நம்ம ஒரு டிரைவ் போகலாம். டிரைவ் போய் இந்த சைடு மிரர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு வந்து இங்கே கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி இப்போ மிரர்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வியூவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வியூ கண்டிப்பாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் தெரியுது, சைடு மிரரும் தெரியுது. நீங்கள் இதை நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு வெஹிக்கிள் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி பின்னாடியிலிருந்து போகுது அப்படின்னா இந்த சென்டர் மிரரில் எப்போ மறையுது, இந்த சைடு மிரரில் எப்போ மறையுது அப்படிங்கிறத கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து மறையும் போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ரைட் சைடு மிரரில் வந்து க்ளீனாக தெரியும். அதிலிருந்து மறையும் போது அவங்க வந்து உங்களோட விசிபிலிட்டிக்குள்ளே டைரெக்டாக ஃப்ரெண்ட்டுக்கு வந்து உள்ளே வந்துடுவாங்க, ரைட்? அப்போ அவங்கள வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட ரியர்வியூ மிரர்ஸை எந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும், அப்படி செட் பண்ணலை அப்படின்னா அன்னெசரியாக வந்து நம்மளே வந்து பிளைண்ட் ஸ்பாட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், அது அன்னெசரி ஆக்சிடென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிளைன் இந்த மிரரை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.